உலகம் வாழ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் சாரலின் தகவல் தொழில் வழங்கும் 300. இந்த 300 செக்மெண்ட்ல 300 செகண்ட்ஸ், அதாவது 5 நிமிடம் அல்லது அதற்கும் குறைவான வீடியோஸ்களை பார்க்க போறீங்க. இந்த வீடியோல ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் பத்தி பார்க்க போறோம். நாட்டை வளர்க்க காட்டை அளிக்கும் மனிதர்களிடையே காட்டை வளர்த்து தன் தீவை காப்பாற்றிய மனிதர் தான் ஜாதவ் மொலாய் பயங். அசாம்ல ஜார்ஹெட் டிஸ்ட்ரிக்ட்ல கொக்கிலாமுக் அப்படிங்கிற ஊருக்கு பக்கம் இருப்பது தான் மசூலி தீவு. பிரம்மபுத்திரா நதியோட நடுவுல இருக்கும் ஒரு நதி தீவு தான் இந்த மசூலி தீவு. உலகத்தின் மிகப்பெரிய ரிவர் ஐலாண்டும் இதுதான். 20th நூற்றாண்டின் ஆரம்பத்துல 880 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மசூலி 2014 352 ஸ்கொயர் கிலோமீட்டரா சுருங்கிருக்கு. இதுக்கு காரணம் பிரம்மபுத்திரா நதி நீரால ஏற்பட்ட சாயில் எரோஷன். நம பயங் 1963 ஆண்டு பிறக்கிறார். தன் 16 வயதில் அந்த தீவில் பாம்புகள் அதிகமாக இறந்து கிடப்பதை காண்கிறார். மசூலி தீவு மணல் பரப்பு கொண்ட தரிசு நிலம், அதனால் அங்கு வெப்பம் அதிகரிப்பதே இதன் காரணம் என்பதை கண்டுபிடிக்கிறார். முதல் வேலையா அந்த மணல் படுக்கை கொண்ட தரிசு நிலத்துல 20 பேம்பு விதைகளை விதைக்கிறாரு. அதே நேரம் அங்க மணல் அரிப்பு அதிகமாவதால் 200 ஹெக்டேர் பரப்பளவில் செடிகள் நடும் திட்டம் அங்குள்ள ஃபாரஸ்ட்ரி டிவிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுல பயங்கும் வேலை செய்யறாரு. அது 5 வருஷத்துல முடிய நம்ம பயங் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு விடாம தொடர்ந்து விதை விதைக்கிறது, செடி நடுறது, அதை மெயின்டைன் பண்றதுன்னு 30 வருஷத்துல 550 ஹெக்டேர் பரப்பளவுல தனியால வேலை செய்ய அதோட ரிசல்ட் தான் மொலாய் ஃபாரஸ்ட் ரிசர்வ். ஆமாங்க, அவரை கௌரவப்படுத்துற வகையில தான் அந்த காட்டுக்கு அவரோட பேரை வச்சாங்க. இந்த மொலாய் ஃபாரஸ்ட் பல வகையான விலங்குகளுக்கு இருப்பிடமாய் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பெங்கால் டைகர், இந்தியன் ராயினோ, நூற்றுக்கணக்கான மான்கள், முயல்கள், குரங்குகள்னு சொல்லிட்டே போலாம். விலங்குகளுக்கு மட்டும் இல்லைங்க, பல பறவைகள் வாழ இருப்பிடமாவும் இந்த ஃபாரஸ்ட் இருக்கு. பல ஆயிரக்கணக்கான மரங்கள், அதுலயும் பேம்பு மட்டுமே 300 ஹெக்டேர் பரப்பளவுல இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான யானைகள் வருட வருடம் வந்து 6 மாத காலம் வரை தங்குமாம். இவருடைய இந்த பணி 2008 ஆண்டு ஃபாரஸ்ட் அத்தாரிட்டிஸ்க்கு தெரிய வர அவர்களே பார்த்து பிரமிச்சாங்களாம். இவர் காட்டை உருவாக்கி அவரோட தீவை மட்டும் காப்பாத்தலைங்க, அங்க வாழும் உயிரினங்களையும் காப்பாத்துறாரு. அதற்கு ஒரு சான்று, 2013 வருடம் காண்டா மிருகத்தை கொல்ல ஒரு கும்பல் அங்க வந்து தங்குது. அத தெரிஞ்சவுடன் இவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அலர்ட் பண்ணி அந்த தவறு நடக்காம தடுத்தாரு. இவ்வளவு பெரிய சாதனை பண்ணவரை நம்ம நாடு கண்டுக்காம விடுவாங்களா என்ன? 22 ஏப்ரல் 2012 ஆண்டு ஜவஹர்லால் நெஹ்ரு யூனிவர்சிட்டியில ஒரு செஷன் பிரசன்ட் பண்றாரு. இவருடைய செயலை கௌரவிக்கும் விதமா அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சுதிர் குமார் சோஃபோரி இவருக்கு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டம் அளித்து கௌரவிச்சாங்க. அக்டோபர் 2013 ஆண்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் இவரை கௌரவிச்சாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 2015 வருடம் இந்தியாவின் 4ஆம் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தார்கள். அசாம் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மற்றும் காசிரங்கா யூனிவர்சிட்டி இவருக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கி கௌரவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட லைஃபை பேஸ் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட வந்திருக்குங்க. அதுல ஃபாரஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்குங்க. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. நம் ஜாதவ் மொலாய் பயங் தனி ஒருவன் மட்டுமல்ல, நாட்டின் காடான் ஊரை காப்பான். இந்த 300 செக்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ பத்தின உங்களின் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் மறக்காம, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சாரலின் தகவல் துளி, தகவல் பல, அறிவும் சில.